பண்ணுறேன். அவங்க ரெண்டு பேரையும் யூஎஸ் கூட்டிகிட்டு போயிடலான் இருக்கேன். பெஸ்ட்டு. உட்காருங்க சார், உட்காருங்க. எஸ்கியூஸ் மீ, நான் இங்கே தான் தம்பி இருக்கேன். இல்லை சார், வெயிட்டர். இட்ஸ் ஓகே. என்ன சாப்பிட்றீங்க சார்? இங்கே சிக்கன் சாண்ட்விச் சூப்பராக இருக்கும். சிக்கனா? இன்னைக்கு கிருத்திக நான்வெஜ் தொடங்க. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி பிடிச்சிட்டோம். என்ன ஆங்கிளாக இருந்தாலும், ஆக்சுவலாக என்ன இருந்தாலும் நான் சாய்பாபா கோயிலுக்கு போயிடுவேன். நீங்கள் சாய்பாபா கோயில்? ம், நல்ல ஹாப்பி தம்பி. ம், தேங்க்ஸ் சார். சாருக்கு ரெண்டு சாண்ட்விச், சீஸ் கம்மியாக போட்டு. சரிங்களா சார்? சார், அது நான் குடித்தது. நீ இங்கே குடித்த தண்ணியை தான் தம்பி நான் குடிச்சிட்டேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ஒன்றும் இல்லை மாமா. மாமா? பொண்ணோட அப்பா. அப்போ நீங்கள் தானே மாமா? அது ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியே வந்து சிரித்து பேசி. ஏதோ கவலை இல்லாமல் ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அப்பா அம்மா யாருமே இல்லாமல் தனியாக வாழ்ந்துட்டேன். ஒரு பொண்ணு இருந்தா, இப்போ அதை பற்றி நினச்சாலே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது சார். வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னு நினச்சேன், ஆனால் உங்களால் என் வாழ்க்கையே திருப்பி கிடச்ச மாதிரி இருக்குது சார். எப்போ வந்தாலும் என்கிட்ட பேசி பேசியே வாம படிக்கிறானே பொண்ணு. எந்த பொண்ணு? காசு கைக்கு வர்ற வரைக்கும் இவனுக்கு கம்பெனி கொடுத்துட முடியாது. டெல்லி, வெல் லுக் ஹூ ஐ ரன் இன் டு, க்ரௌட் கோஇன்சிடென்ஸ். ப்ளீஸ் ஃப்ளர்ட் இட் ஃபேட். திஸ் இஸ் மென்ட் டு பி. பேங்கோட நேம் இவ்வளவு லெங்க் ஆவா? ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா 45 லட்சம் வேண்டாம், ஒரு 43 லட்சம் போதும். 2 லட்சம் நான் எப்படியே ஏற்பாடு பண்ணிடுறேன். இல்லை, ஒரு குடும்பத்தை நடத்தி ஒரு பொண்ணு பெற்று இதில் வேறு நான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன். உங்கள் சுமையை இறக்கி உங்களை நிமிதியாக இருக்க விடலான்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ தம்பி. காசா செக்கா? என்னமாம்மா, நம்ம குடும்பத்துக்குள்ளே காசுலாம் ஒரு மேட்ரா? பீடியா விளையாடதுங்கம்மாம்மா. உங்கள் பொண்ணு என் பொண்ணு ரெண்டுமே சேர்த்து அமெரிக்கா கூட்டிகிட்டு போயிடலான்ட்டுருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. எதுக்கு விவரம் தெரியாதவங்களை வெளிநாட்டில் கொண்டு நிற்க வச்சுட்டு வரவன் போகிறவனை கை வைக்கிறதுக்கா? ஐயோ, கோபாயிடக்கூடாது, வலிக்க போவோம். அவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லையே. என்னமாம்மா நீங்கள், நமக்கு தான் ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே. உள்ளே இருக்கிற பசங்களாம் நம்ம பசங்க தான். தட்கல்னு சொன்னால் டப்பன் எடுத்து குத்துருவாங்க. விளையாடாதீங்க தம்பி. இல்லை மாமா. ஏய் மாமான்னு சொல்கிறது நிறுத்துப்பா. சரி மாமா. அங்கிள், அவங்க ரெண்டு பேரையும் அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஷட் அப். என்ன புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கீங்க? சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுறியோ? இந்த புத்தி உனக்கு ஏற்கனவே எங்கேயா போச்சு? இந்த வா, தேவையில்லாமல் பேச நிறுத்திடு. உன் டைம் பேசினா என்ன கிடைச்சணும்? அன்னைக்கு பணம் தரணும் ஒத்துக்கிட்டீங்களா? 45 லட்சம் ரூபா பணத்தை கொடு. ஒழுங்கு மரியாதை பணத்தை கொடுக்கற வேற மாதிரி ஆயிப்பிடறாமா. என்னடா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோ, என் பணம் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியுமையா? பணத்தை வே முதல்ல. உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஏதோ ஒரு மரியாதைக்காக உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் பொண்ணு, எங்கள் வாழ்க்கை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பொண்ணுன்னு இப்போ தான் தெரியுதா? இந்த அக்கறை ஏற்கனவே எங்கே போச்சு? திரும்பவும் சொல்கிறேன், அறிவுஜீவி மாதிரி பேசாத, பணத்தை உடனே வை. பெரிய புத்திசாலித்தனம் நினச்சி முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க. வெயிட்டர், ரெண்டு லார்ஜ். Thank you.
பெத்த பொண்ணை பிரார்த்தல் பண்ண விட்டுட்டு ஒழுங்கு மாதிரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவ தப்பு இல்லை, நீ வளர்த்த விதம் தப்பு. உன் பொண்ணே வளர்க்க தெரில, இது ஏன் பொண்ணு வளர்ப்பியா நீ? உனக்கு முடிஞ்சா என்ன வேணாம் பண்ணிக்கோ. நாங்க அமெரிக்காக்கு போறோம், ஒழுங்கு மாதிரி தான் பில் கட்டிட்டு போ. ரைட், இது மாதிரி நாலு குண்டாயா. உடிப்பைய கையில் விட்டுவிட்டா. என்னடா சிரிப்பு, வந்தா வந்த வேலையை பாருடா. என்னடா பாக்குறீங்க, வந்தீங்களா சாப்பிட்டீங்களா காசு கொடுத்து போயிட்டே இருக்கடா. சிரிப்புகள் அவமானத்துல சிரிப்புகள் அவங்களுக்கு.